Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த அல்வா பாத்தீங்கன்னா நம்ம வாழை இலையை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்க இது பாத்தீங்கன்னா உங்க வீட்ல ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. நான் பண்ற மாதிரி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப சுவையா வரும். ஒரு முறை செஞ்சிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலையை எடுத்துக்கோங்க. நம்ம எப்போ அல்வா பண்ணுறோமோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வாழை இலையை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய நார் எல்லாமே தனியாக வரும். நம்மளுக்கு ஜூஸ் மட்டும்தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வடிகட்டி எடுங்க. அப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த நார் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா அல்வா சாப்பிடும்போது நார் நாராக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு வாழை இலையோட ஜூஸ் மட்டும் இப்போ தனியாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் எந்த கட்டிகளும் இல்லாதவாறு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் தண்ணியும் சேர்த்ததுமே நல்லா கெட்டியாயிரும். அதனால இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து தனியாக எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வாழை இலை ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு கொதி வாரது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அதை வந்து நம்ம ஒரு முறை கூட வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட நார் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் வந்துடும். இனிமே நம்ம அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம இந்த ஜூஸை வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக 1 கப் அளவு இருந்துச்சு. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சா போதும். இப்போ வந்து இதில் நுணுக்கி வச்ச 4-5 ஏலக்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன். வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மிக்ஸை இது கூட விட்டுறணும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா டக்குன்னு பார்த்திங்கன்னா இது கெட்டியாக ஆரம்பிக்கும், அப்புறமா அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் கலர் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது, நேச்சுரலாக வாழையுலையோட கலர் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு முறை கிளறி விட்டுட்டு நல்லா கெட்டியானதுமே இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2வது ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது கலந்து விட விட நல்லா லூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்செடுக்கும். இப்போ வந்து இதில் நட்ஸு சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம் தான் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். 1-2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிரும். இப்போ கடைசியாக 3வது ஸ்பூன் நெய்யும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழை இலை அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அல்வா பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விலங்குகளை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.